ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். காலையில் அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல மேலே வரும்போது அந்த டைமில் வந்து இந்த செடிகள்லாம் பார்க்கும்போது அந்த பூக்கள்லாம் பூத்துருக்கிறத பார்க்கும் மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். என்ன மியூசிக்னு கேட்குறீங்களா? அந்த குயிலோட சத்தம், கிளி கத்துறது, காக்கா கத்துறது, எல்லாமே வந்து அந்த டைமில் கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும். கேட்குறதுக்கு கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், காதுக்கும் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். ஸோ எல்லா செடிங்களுக்கும் ஒரு குட் மார்னிங் போட்டுட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா நம்மள ருட்டீனாக பண்ணுற வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையில் வந்து சுறுசுறுப்பாகவும் இருக்கும், அதே சமயம் மனசுக்கு ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். எல்லா வேலைகளும் ரொம்ப கரெக்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஸோ நீங்களும் வந்து செடி வளர்க்க இன்னும் ஆரம்பிக்கலன்னா பால்கனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் வரும், அதே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற கார்டன் வீடியோஸும் ரெசிபீஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ புதுசாக மாடி தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளியில் வந்து விதைங்கள்லாம் வந்து வாங்கவே தேவையில்லை. நம்ம வீட்டில் வந்து தினமும் சமைக்கிற சில காய்கறிகள் கொண்டு நம்ம விதைகள் வந்து டைரெக்டாகவே நம்ம மண்ணில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஏன்னா நான் கேப்சிகம் வந்து முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையல் பண்ண ஆரம்பித்தா நம்மளுக்கு என்னென்ன தப்பு பண்ணுறோம், என்னென்ன அது ஊட்டச்சத்துலாம் கொடுக்கணும் அப்படின்றது தெரிய வரும். அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற காய்கறிகளையும் நீங்கள் வளர்க்குறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ விதைகள் இருக்குது. இதெல்லாமே நம்ம தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லா விதைகளும் இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் தக்காளி மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் ஒரு பெரிய ஃபில்டரில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதை தனியாக எடுத்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கொடை மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய் இது நாலுமே வந்து நாற்று மூலமாக தான் நடணும். குழித்தட்டிலே நம்ம விதைக்கலாம். அப்படிலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேங்க கிடச்சாலும் அதிலே நம்ம நடலாம். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து 4 இன்ச்சு தான் இருக்குது. இது மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற தெர்மோகோல் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பெரிய கேப் இருக்கா, நான் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்ததுக்கு மண்கலவன் பார்த்திங்கன்னா ஒரு பங்களவு மண்புழு வரும், அதே அளவு தேங்காய் கழிவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த முறை நான் கிச்சன் கம்போஸ்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கிச்சன் கம்போஸ்ட் வந்து செய்யறது ரொம்ப ஈஸி, நிறைய நியூட்ரிஷனும் இருக்குது. இது வந்து எப்படி பண்ணுறது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்தது எல்லா விதையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். தக்காளி மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனி எடுக்கிறது கஷ்டம், அதனால் வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விதைகளை எடுத்துக்கலாம். குடமிளகாய் எவ்வளோ விதைகள் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். மூணு விதமான விதைகளும் இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்தது மூணு விதைகள் எப்படி விதைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி 1/2 இன்ச் அளவு 3 கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக விதைச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு கீரை விதைச்சாலும் இதே மாதிரி நீங்கள் நேர்கோட்டில் விதைச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம போடுற எல்லா விதைகளும் வந்து நல்லா ஹெல்த்தியாக வரும்ன்றது தெரியாது, அதனால் நீங்கள் அதிகமாகவே போடுறது நல்லது தான். விதைச்சதுக்கப்புறம் லேசாக அதே மண்ணை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக மூடிட்டோம். மண் போட்டு நல்லா மூடினதுக்கப்புறம் மேலே வந்து தண்ணி தெளிக்கணும். தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹோல்ஸ் போட்டே ஆகணும். எந்த ட்ரெயில் வைக்கிறமோ அந்த ட்ரெயில் அப்போ வந்து ஹோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குழி தட்டு வாங்கினீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஹோல்ஸோடு தான் கொடுப்பாங்க. பேப்பர் போட்டு மூடி கொஞ்சம் டார்க்காக வார்மான இடத்துல இதை நம்ம வச்சிடலாம். 3வது நாள் பார்த்திங்கன்னா ஒரு சில விதைங்களாம் முளைச்சி வெளியே வந்து வர ஆரம்பிக்கும்.
அடுத்தது அஞ்சாவது நாளே உங்களுக்கு ரெண்டு ரெண்டு இலைகள் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் லேசாக வந்து தண்ணி தெளித்தா போதும். ஒரு 15 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு இலைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். 10 நாளுக்கு அப்புறமாவே நம்ம டைரெக்டாக வெயிலில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் இருந்தால் நம்ம தெளிக்க ஆரம்பிக்கலாம். பஞ்சகாவியம்னா என்னென்னா மாட்டு சாணம், கோமியம், பால், தயிர், நெய், இது அஞ்சுமே சேர்ந்துதான் பஞ்சகாவியம். இது உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்ஸ்லாம் சில கடைகள்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் டைல்யூட் பண்ணிவிட்டு தெளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 25 நாள் செடி பாருங்கள், எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதை தனித்தனியாக வேறு ஒரு பேக்லேயும் இல்லைன்னா பாட்லேயும் அதை வச்சிடலாம். மிளகாய் செடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பேக்கோ இல்லைன்னா ட்ரம்மோ தேவைப்படாது. நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற 25 லிட்டர்ஸ் வாட்டர் கேனை நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு கேனுக்கு நம்ம ஒரு செடி வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான க்ரோ பேக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்ஸ்லேயே நிறைய சைஸஸில் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ மிளகாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் வந்து ஒரு செடி வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இந்த க்ரோ பேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 இயர்ஸ் வந்து நல்லாவே வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தா நிறைய சைஸஸ் இருக்குது. அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தக்காளி செடிக்கு மட்டும் வந்து இதை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான சைஸ் தேவைப்படும். ஒரு 12 into 15 இல்லைனா 15 into 15 அந்த மாதிரி சைஸஸ் வந்து தக்காளிக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் மண் கலவை. இது வந்து ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பங்களவு செம்மண் அப்படிலாம் நீங்கள் கார்டன் சாயில் ஏதாவது போட்டுக்கலாம். இன்னொரு பங்களவு எரு இல்லைன்னா மண்புழு வரும். இன்னொரு பங்களவு கொக்கோ பீட் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது கூட நான் என்னோடய கிச்சன் கம்போஸ்ட் வந்து ரெடியாக இருந்தது அதையும் இதோடு சேர்த்துருக்கேன். ஒரு பங்கல சேர்த்துலாம் இது இருந்தால் சேர்த்துக்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பஞ்சகாவியம் இருந்தால் நல்லா தெளிச்சிட்டு ஒரு வாரம் வந்து இதை ஒரு நிழல நீங்கள் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலவை நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ அதுலேருந்து நம்ம தேவையான அளவு எல்லா தொட்டிலையும் வந்து நிரப்ப போகிறோம். இப்போ எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கோட வெயிட் வந்து ரொம்பவே உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு பங்களவு தான் நம்ம மண் சேர்த்துருக்கோம், மற்றது எல்லாமே வந்து எருவும் கொக்கோபீட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ மாடித்தோட்டம் இருந்தாலும் வெயிட் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுனால தான் நம்ம கொக்கோபீட்டை வந்து இதோட மிக்ஸ் பண்ணவே வந்து ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் பார்க்குறதா கொக்கோபீட் தேங்காய் நார் கழிவு. இது வந்து தேங்காய் நாரெல்லாம் வந்து மிஷினில் வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக்காக கொடுக்குறாங்க. ஒரு ஒரு பிளாக்கும் பார்த்தீங்கன்னா 4 to 5 kgs வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பிளாக்கை வாங்கிட்டு ஒரு 20 லிட்டர்ஸ் பக்கெட்டில் வந்து நீங்கள் தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஊற வச்சுருந்தோம். ஒரு 4 to 5 hours நல்லா ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாகவே நல்லா அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் செடிக்கு விடாமல் அது நல்லா பிழிஞ்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாட் மிக்ஸிங்கோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த சத்தம் இல்லை. இது வந்து தண்ணி நல்லா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். மாடியில் வந்து வெயிட் வைக்கக்கூடாதுன்றதுக்காக இது நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதனால தான் இதை ஆட் பண்ணுறோம். எல்லா பேக்லேயும் பார்த்தீங்கன்னா பாட் மிக்ஸிங்லாம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவு ஒரு பேக்குக்கு வேப்பம் புண்ணாக்கு சேர்க்குறேன். அது தவிர ஒரு ஸ்பூன் அளவு பயோ ஃபர்டிலைசர்ஸும் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான பயோ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறேன். சுடமோனாஸ், அசோஸ்பரிலியம், ட்ரைகோடர்மா. இது மூணுமே வந்து ஒரு செடி நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். தனித்தனியான பேக்கெட்ஸில் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு செடி வளர்கிறதுக்கு. ஏன்னா அந்த வேர் பகுதியில் வர அந்த ஃபங்கல் டிசீஸில் அவங்களுக்கு வேப்பம் புண்ணாக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அதே மாதிரி சில புழுக்கள் பூச்சிகள்லாம் வராமையும் தடுக்கும், ஏன்னா அதில் இருக்க கசப்பு தன்மைனால். அதனால் இது வந்து நீங்கள் ஒரு 15 days once ஆகுது கொஞ்சமாக நீங்கள் வேர் பகுதியில்
பள்ளம் பண்ணிட்டோம் போடுறது ரொம்ப நல்லது. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாள் அப்படியே விட்டுட்டோம். மறுபடியும் நம்ம அந்த நாற்றல் நடலாம். என்னோடய தோட்ட வேலைக்கெலாம் இவர் தான் வந்து ரெகுலராக ஹெல்ப் பண்ணுவார். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க மிச்ச செடிகளாம் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தூதுவலை. தூதுவலை எல்லாருக்கும் தெரிஞ்சது, இது வந்து கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. நீங்கள் இதை துவையெல்லாம் அரைச்சி சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டார் ஃப்ரூட். இது வந்து இப்போ தான் வாங்கினது. பக்கத்துலேயே வந்து சின்ன மாதுளம் செடி வச்சுருக்கேன், அது வாங்கி இப்போ தான் 1 மந்த் ஆகுது. மற்றதெல்லாம் வெண்டைக்காய், கீரைக்கெலாம் பாருங்கள் ட்ரே ரெடி பண்ணி இப்போ தான் விதைச்சிருக்கேன். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு முருங்கை மழை. பாருங்கள் காய்ங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நீல நீளமாக கிட்ட கிட்டக்க இருக்குது. இது நான் கீழே தான் வச்சுருக்கேன். ஸோ மாடியிலேருந்து ஒரு சைடே பார்த்தீங்கன்னா ஒரு 50 காய் கிட்டே இருக்குது ஒரே டைமில். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். பொதுவாக முருங்கை மரம்னாலுமே கம்பளி பூச்சி வந்துடும் அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்குது. கம்பளி பூச்சி வந்து ஒழிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கம்பளிப்பூச்சிக்கு பயோடாமல் மரம் வளங்க இதோட பலன்களை நம்ம அனுபவிக்கலாம். இப்போ நாற்று ரெடியாக இருக்குது. இது இல்லாமல் தனித்தனி நம்ம ஒரு ஒரு பேக்கில் நட்டு வச்சிடலாம். எல்லா செடிகளும் நம்ம இதே மாதிரி நட்டு வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி வந்து எப்போதும் போல் விடுற மாதிரி தண்ணி தெளித்து விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த செடியை வந்து ஒரு ஒரு செடியாக நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து பூச்சி மருந்து கொடுக்குறது, எப்படி பயிர் ஊக்கிலாம் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் போடணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்களுடன், நம் ஆரோக்கியம் நம் கையில்.